ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 728வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ X4 GT இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்பெக்ஸ் பார்க்க போகிறோம். அது போக IQoo நியோ 6 லான்ச் பண்ண போகிறாங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ். இந்தியாவோட 5G ரோல் அவுட் எப்போ அப்படின்னு தெரிய வந்திருக்கு, இதை பற்றின டீட்டெயில்ஸ். இன்னமும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் சாம்சங்ல இருந்து. சாம்சங் அவங்களோட LCD டிஸ்பிளே பிசினஸை ஷட் டவுன் பண்ண போறாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ OLED AMOLED ரொம்பவே வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஜூன்லேருந்து சவுத் கொரியாவில் ஃபஸ்ட்டு அவங்களோட LCD டிஸ்பிளேயோட பிசினஸை ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிகபட்சமாக LCD டிஸ்பிளே கொடுத்துட்டு இருக்கிறது சாம்சங் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணுறாங்க சவுத் கொரியாவில், இது தொடர்ந்து அடுத்தடுத்து எல்லா பக்கமும் ஷட் டவுன் பண்ணாங்க அப்படின்னா, அதிகமாக நம்ம வந்து AMOLED டிஸ்பிளே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெக்னாலஜி வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி மாறி தானே ஆகணும். அடுத்த அப்டேட் LINIK அப்படின்ற கம்பெனிலேருந்து. ஆமாம், LINIK Y1 Pro அப்படின்ற ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்குறதுக்கு அப்படியே ஐஃபோனோட 13 பார்த்த மாதிரி இருக்குது. லுக்ஸ் அண்ட் டிசைன் கையில் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக இது ஐஃபோன் தான் சொல்லுவோமே தவிர அது வேறு ஃபோன் அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. இதில் 6.5 இன்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க, யூனிசாக்கோட ப்ராசர் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 4G மொபைலாக தான் வருது. 4000mAh பேட்டரி, 10W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டைப் சி போர்ட்டோட வருதுங்க. எல்லாமே கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ப்ரைஸுமே கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ப்ரைஸ்க்கு ஒரு 6000 பக்கத்தில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6000 ப்ரைஸில் ஐஃபோன் லுக்கில் ஒரு மொபைல் வேறு லெவலில் இருக்குல்ல. ஐஃபோன் வாங்க முடியல, ஐஃபோன் லுக்கில் தான் ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் இருந்தது தான் செகண்டரி மொபைலாக வச்சுக்கலாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல, சைனாவில் தான் லான்ச் ஆயிருக்கு. அடுத்த அப்டேட் வாட்ஸ்அப்பில் அடுத்து வரப்போகிற ஃபீச்சர். வாட்ஸ்அப் அடுத்தடுத்து நிறைய ஃபீச்சரை கொண்டு வர மாதிரி தெரியுதுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி கவர் ஃபோட்டோவை ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சரை கொண்டு வர போகிறாங்களாம். இது எல்லா வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் கிடையாது, பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக ஒரு சில இடங்களில் இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான கவர் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் வச்சுக்கலாம். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றத கவரில் காமிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து IQoo IQoo Neo 6 ஒரு வழியாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்தது தான், நேற்று என்ன சொன்னோ அதே தான் வந்திருக்கு. எந்த வித வித்தியாசமும் இல்லை. 30,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் ஆஃபராக ஒரு 3000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, கூப்பனாக ஒரு 1000 கொடுக்குறாங்க. ஸோ 26,000 அப்படின்ற ப்ரைஸில் இதனோட 8GB 128GB வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பரான டீல் அப்படின்னு தோணுது. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து மீ பேட் 5 இப்போ தான் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது மீ பேட் 6 அதுக்குள்ளே சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்களாம். இந்த டைம் இன்னமும் ஒருபடி மேலே போய் இந்த டேபை லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த டேபில் ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 ப்ராசஸரோட LTPO பேனலோட 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போது ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு ஈக்குவலாக இருக்கு மேம். இங்கே 4 டிவைஸ் வர வாய்ப்பு இருக்காம். இதில் ஒன்று ஸ்னாப்ட்ராகன் 8 Gen-ஓடையும், இன்னொன்று மீடியாடெக் 9000 அப்படின்ற ப்ராசரோடையும் வரலாமாம். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று LCD டிஸ்பிளேயோட, ஒன்று AMOLED டிஸ்பிளேயோட, ஒன்று 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட, இன்னொன்று 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட அப்படின்னு இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க. பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம் தானே தெரியும். அடுத்து ஜியோலேருந்து இப்போ ஒரு கேமிங் கண்ட்ரோலரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரோலர் பார்க்க முடியுதுங்க. எனக்கு தோன்றது என்னன்னா, நான் நியூஸ்லேயே பல டைம் கவர் பண்ணிட்டேன், 5G 2022 ஜூன்ல வந்துடும், ஆகஸ்ட்ல வந்துடும், கடைசியில் வந்துடும் கவர் பண்ணோம். அடுத்து 2022 மிட்டில் வந்துடும் அப்படின்னு கவர் பண்ணோம். இப்போ 2022 லாஸ்ட்ல வரும் கவர் பண்றோம். எப்போ வரும் தான் தெரியல, ஆனால் வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. வரட்டு, அதுக்கப்புறம் நம்புவோம். அடுத்து பெஸ்ட் செல்லிங் நெக் பேண்ட் எது அப்படின்னு தெரியுமா? ஆமாம், இந்தியாவில் அதிகம் சேலான நெக் பேண்ட் எது அப்படின்னு தெரியுமா? போட் தான் எப்பவுமே முதல் இடத்துல இருப்பாங்க ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. ஆனால்
அதிகமாக செல்லான ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பிளஸோட ஒன் பிளஸ் புல்லட் ஒயர்லெஸ் ஜெட் பேஸ் அப்படின்ற மாடல் நேமில் வந்த ஒன் பிளஸோட ஹெட்ஃபோன் தான் முதல் இடத்த இப்போ தக்க வச்சுருக்காங்கங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெட்ஃபோன் ரொம்பவே நல்லா இருந்தது, ப்ரைஸ் வைஸாகவும் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபாஸ்ட் சார்ஜிங் வேற கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால ஒன் பிளஸ் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்காங்க இந்த ஹெட்ஃபோனோட. செகண்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸோட 255 சீரியஸ் ஹெட்ஃபோன்ஸ் பிடிச்சிருக்கு. இங்கே என்ன தான் ஒன் பிளஸோட ஒரு ஹெட்ஃபோன் நல்லா சேலாக இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து போட்டோட ஹெட்ஃபோன் தான் இங்கே மார்க்கெட் ஷேர் முதல் இடத்துல இருக்காங்க. போகோட போகோ X4 GT ஆமா இந்த மொபைல் லான்ச் ஆக போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அதுவும் இந்தியால. இந்த மொபைல் இப்ப BIS அப்ரூவலுக்காக ப்ராசஸ்ல இடம் பெற்றிருக்கான். சோ அதனால போன வருஷம் X3 GT வந்து இந்தியால லான்ச் ஆகல, இந்த வருஷம் அப்படி கிடையாது, X4 GT கன்ஃபார்ம் லான்ச் ஆகுது அப்படினு தெரிய வந்திருக்கு. இந்த மொபைல் என்ன மொபைலா இருக்கலாம் அப்படினு கேட்டிங்கனா, சைனால லான்ச் ஆன Redmi-ஓட Note 11 T Pro இந்த மாடல தான் இந்தியால வந்து போகோ X4 GT-ஆ கொண்டு வருவாங்க அப்படினு பார்க்க முடியுது. சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது கூடவே Xiaomi-ஓட 12X அது போக Xiaomi-ஓட 12i இதுவும் அப்ரூவல் ப்ராசஸில் இடம்பெற்றிருக்கான். ஸோ அதனால வந்து இந்த மொபைல்ஸும் இந்தியா லான்ச் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இன்னைக்கு நான் பார்த்த பெஸ்ட்டான அப்டேட்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருக்கும் அதிகமாக எந்த மாதிரி அப்டேட்ஸ் பிடிக்குது அப்படின்றத. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.